தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. டெல்லியிலிருந்து தமிழ்நாடு விரைவு ரயிலில் எடுத்து வரப்பட்ட ஆட்டு இறைச்சியானது பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழுகிய முட்டைக்கோஸ் உள்ளிட்ட காய்கறிகளையும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன் இணைந்திருக்கிறார். ராதிகா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் விக்னேஷ். சென்னையில் தொடர்ச்சியாக கெட்டு போன இறைச்சி என்பது ரயில் மூலமாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு கொண்டு வரப்படுவது பார்த்து வருகிறோம். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு எக்மோர் ரயில் நிலையத்தில் 1500 கிலோ கெட்டு போன இறைச்சி என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போது 1556 கிலோ ஆட்டு இறைச்சி, அதாவது கெட்டு போன நிலையில் இருக்கக்கூடிய ஆட்டு இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். வால்டாக் சாலையில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலைய பார்சல் அலுவலகத்தில் டெல்லியிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சியானது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் என்பது வீசி வருகிறது. இந்த ஆட்டு இறைச்சி பறிமுதல் என்பது தொடர்ந்து நடந்து வருவது பொதுமக்கள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பேசிய போது, இப்படியான கெட்டுப்போன ஆட்டிறைச்சி வருவதற்கு ரயில்வே போலீசார் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இதனைத் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்கள். மேலும், ரயில்வே துறை அதிகாரிகள் அலட்சியத்துடன் இருக்கிறார்களா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கிடையாது, ரயில்வே போலீசாரிடம் இது குறித்து பேசப்பட்டு அவர்கள் கவனமாக செயல்படும் வகையில் நாங்கள் வலியுறுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இறைச்சியை ரயிலில் கொண்டு செல்லும் போது கால்நடைத்துறை மருத்துவரிடம் ஒப்புதல் என்பது வேண்டும் என்கிற நிலை இருக்கும் போது அது நடைபெறாமல் இருப்பதும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆட்டு இறைச்சி மட்டுமல்லாது கோழி இறைச்சி போன்ற விஷயங்களும் தொடர்ந்து தமிழகத்திற்கு கெட்டுப்போன நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கெட்டுப்போன இறைச்சி என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இறைச்சி கடைகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. மேலும், தற்போது தள்ளுவண்டி கடைகள் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற கெட்டுப்போன இறைச்சிகள் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அபாய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது 1556 கிலோ இறைச்சி என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது போன்ற பரிமாற்றங்கள் என்பது தடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா. We'll be right back.